हलो विवोस् इनकी इंट्रस्टिंग न्यूसना तमिल सिनिमावले नडिक्क वर्र एल्ला नडिकर्गलुक्कु सरियाना वायप्पु किडैक्किरदु इल्ल आना ओरु नडिकर्गलुक्कु सरियाना नेरत्तुल सरियाना वायप्पु मट्टुम किडैच्चा पोदुम अवंग वरुंगालत्तुल मिगप्पेरिय नडिकर्गला वलरुवांग आना आरंब कालकट्टंगल्ल अवंग कोंजम कष्टप्पड वेंडियदु इरुक्कुम निरैय अवमानंगलैयुम सन्दिक्क वेंडियदु इरुक्कुम அப்படி நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திச்சு மிகப்பெரிய நடிகரா வந்தவர்தான் நடிகர் டி ராஜேந்தர். இவர் நடிகர் மட்டுமல்லாம இயக்குனர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், நடன கலைஞர் அப்படினு சொல்லி பன்முக திறமைகளை தனக்குள்ள வச்சிருந்தவர். 80களின் காலகட்டங்கள்ல மிகச்சிறந்த உச்சகட்ட நடிகர்களா இருந்தவங்க ரெண்டு பேரே ரஜினி, கமல். இவங்க ரெண்டு பேரோட படங்கள் மாறி மாறி வெற்றியை கொடுத்து தமிழ் சினிமாவுல இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மிகப்பெரிய நடிகர்களா இருந்தாங்க. இவங்க கூட போட்டி போடுற எல்லா படமும் மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திச்சிருந்தது. அப்போதான் டி ராஜேந்திரனுக்கு முதல் படம் வெளியாகிற நிலையில இருந்தது. அவருக்கு முதல் படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த திரைப்படம் தான் ஒரு தலை ராகம். இந்த திரைப்படம் 1980களில் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்துக்கு கதை, வசனம், இசை, பாடல்கள் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்துக்கு முழுக்க முழுக்க இவரே பணியாற்றிருக்காருனே சொல்லலாம். ஆனா இயக்குனர் மட்டும் வேற ஒருத்தரா இருந்தாரு. இந்த நிலையில டி ராஜேந்திரனோட ஒரு தலை ராகம் திரைப்படம் புகழ்பெற்ற நடிகர்களா இருந்த ரஜினி, கமல் காலகட்டங்கள்ல வெளியாகி வந்தது. அப்போ இந்த ஒரு தலை ராகம் முதல் முதல்ல ரிலீஸ் ஆன உடனே யாருமே இந்த திரைப்படத்தை பார்க்க வரல. முதல் நாளே கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. முதல் காட்சிக்கு கொஞ்சம் பேர் மட்டும் இருந்தாங்க. அடுத்த காட்சிக்கு படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறமா சில கூட்டங்கள் அதிகரிச்சது. இப்படி போக போக கொஞ்சமா தான் அதிகரிச்சு வந்தாங்க. இதனால விநியோகஸ்தர்களும் தியேட்டரோட உரிமையாளர்களும் இந்த படத்தை ஓட்டுறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச காலம் பொறுத்து பார்ப்போம், கூட்டம் வராட்டினா இந்த படத்தை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே முடிவில் இருந்தாங்க. ஆனா 5 நாள் கழிச்சு தியேட்டர்ல கூட்டம் அலை மோத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துக்கு அதிகமான வசூலும் கிடைச்சது, நல்ல வெற்றியும் கிடைச்சது. இதுக்கு காரணம் டி ராஜேந்திரனே சொல்லலாம். தன்னோட முதல் படத்தின் மூலமா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இவரோட வசனமா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும் மிக சிறப்பாகவும் கொடுத்தது. அது மட்டுமல்லாம டி ராஜேந்திரன் தமிழ் சினிமாவில தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டு தான் நடிப்பாரு. அது மட்டுமல்லாம ஆரம்ப காலகட்டங்கள்ல இவர் நடிக்க வரும்போது இவரோட முகத்துல தாடியும் குண்டான முகமும் அதிகமான தலைமுடியும் ஹீரோக்கு ஏத்த மாதிரி எந்த விதமான தோற்றமும் இல்லாத டி ராஜேந்திரனை முதல் முதலா நடிக்க வரும்போது எல்லா பேருமே இவங்களை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. டி ராஜேந்திரனை பல பேர் அவமானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இவன்லாம் எதுக்கு நடிக்க வரா அப்படின்னு சொல்லி பல பேர் அவமானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாத டி ராஜேந்திரன் நான் நடிப்பேன், இயக்குவேன் அப்படின்னு சொல்லி பல திரைப்படங்கள்ல நடிச்சு இயக்கவும் ஆரம்பிச்சாரு. நடிகர் டி ராஜேந்திரன் அவரோட முதல் படம் ஒரு தலை ராகம் வெளியான அதே ஆண்டிலேயே வசந்த அழைப்புகள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்குனாரு. அதை தொடர்ந்து 1981 ரயில் பயணங்களில் அப்படின்ற திரைப்படத்தையும் இயக்குனாரு. பல திரைப்படங்களையும் நடிச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. நடிகர் டி ராஜேந்திரனை பொறுத்தவரையும் புதுமுக நடிகர்களையும் நடிகைகளையும் நடிக்க வைக்கிறேன்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டுமல்லாம பல புதுமுக கலைஞர்கள இவரோட படத்தின் மூலமா மிகப்பெரிய நடிகர்களாகவும் நடிகைகளாகவும் வளர்த்து விட்டுருக்காரு. எனக்கு நடிக்கவே வராது, நான் எப்படி நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நிக்கிற ஒரு ஆளை கூட நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்து தன்னோட படத்துல நடிக்க வச்சு அவங்களுக்குள்ள இருக்க திறமைய வெளிக்கொண்டு வருவாரு நடிகர் டி ராஜேந்திரன். நடிகர் டி ராஜேந்திரன் அவர்கள் திரைப்படங்களை நடிக்கும் போது தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிக்கிறார். அதாவது தங்கச்சி சென்டிமெண்ட், பாடல் பாடிக்கிட்டே சண்டை போடுறது, காதல் வசனங்கள் பேசுறது, ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு முறை ரைமிங்கான வசனங்களையும் பேசுறது இவரோட சிறப்பா இருந்தது. இதை பார்த்து மக்கள் எல்லா பேருமே ரசிக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து தன்னோட திரைப்படங்கள் எல்லாத்திலயுமே இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. நடிகர் டி ராஜேந்திரன் திரைப்படத்துல நடிக்கும் போது தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடையும் உருவாக்கிக்கிட்டாரு. அதாவது நடிக்கும் போது எந்த நடிகையும் தொடாமே தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவரையும் எந்த நடிகையுமே தொடாம திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. இவரோட கட்டுப்பாடு மக்கள் எல்லா பேத்துக்குமே பிடிச்சிருந்தது. அது மட்டுமல்லாம டி ராஜேந்திரன் கூட நடிச்சா அவர் கண்ணியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவர் கூட நடிக்கிறதுக்கு பல நடிகைகள் ஆசைப்பட்டாங்க. அது மட்டுமல்லாம பல நடிகைகள் அவர் கூட சேர்ந்தும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த தாடியும் முடியும் அவருக்கு அவமானங்களை தேடி தந்துச்சோ, காலப்போக்கில் புகழ் வந்ததுக்கு அப்புறமா டி ராஜேந்திரன் மாதிரி தாடியும் முடியும் வேணும் அப்படின்னு சொல்லி சடுன் கலையில ரசிகர்கள் வரிசையா நிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி புகழ கொண்ட ஒரு மனிதராய் இருந்தாரு டி ராஜேந்திரன். இவர் ஒரு காலகட்டம் வரையும் வசனம், இயக்கம், நடனம், பாடல்கள், இசைன்னு சொல்லி இதை மட்டுமே செஞ்சிட்டு இருந்த
நடிகர் டி ராஜேந்திரன் அவர்கள் தயாரிப்பு எப்படி இருக்கும் ஒளிப்பதிவு எப்படி இருக்கும் அதையும் ஒரு தடவை பார்த்திரலாம் அப்படின்னு சொல்லி சில திரைப்படங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாரு அது மட்டுமல்லாம பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராகவும் இருந்திருக்காரு அது மட்டுமல்லாம பல பேர் இயக்கின சில திரைப்படங்கள்ல இவர் இசையமைப்பாளராகவும் பணியாற்றிட்டு வந்தாரு இந்த மாதிரி சிறப்பான ஒரு புகழ கொண்ட மனிதரா தமிழ் சினிமாவில் வளம் வந்தார்னே சொல்லலாம் அன்றைய காலகட்டங்களில் ரஜினியையும் கமலையும் ரொம்ப புகழோட பார்த்தவங்க மத்தியில டி ராஜேந்திரன் அவர்களுக்கே டஃப் கொடுக்குற அளவில் வளர்ந்து வந்தாரு ஒரு புதுமுக நடிகர் இவ்வளவு புகழ் பெற்றுக்காரா அப்படின்னு சொல்லி பல நடிகர்கள் மூக்கு மேலே விரல வச்சு இவரை பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இவரை எல்லா பேருமே சோசியல் மீடியா மூலமாக மீம்ஸ் கிரியேட் பண்ணி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் டி ராஜேந்திரன் உண்மையிலே மிகப்பெரிய கலைஞர் இன்றளவுக்கும் தமிழ் சினிமாவில் அவரோட புகழ் நீடிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்